நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார்ஜர் இருக்குது, எப்படி ஆஃப் ஆச்சுன்னு எனக்கே தெரில. சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் ஆன் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் ஒரு இதாக தான் கலவரமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. கம் பேக் நியூ வீடியோ. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோசன் மால் அப்படின்னு ஒன்று போக போகிறோம், ஓகேவா. கோயம்புத்தூர் இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அந்த இடத்துல இப்போ போக போகிறோம், ஓகேவா. இந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் போடலாமான்னு யோசித்தேன், பட் வந்துட்டு போடலான்னு சொல்லி தோணுச்சு. அப்படியே ப்ரோசன் மால் போயிட்டு அப்புறம் இந்த வீடியோ என் பண்ணிடுவேன். அப்படியே நீங்கள் ரோட் வியூவியும் பார்ப்பீங்க. அப்படியே இந்த இடத்தோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது கொடுக்குறோம், ஓகே. மறக்காமல் பாருங்கள், அப்படியே செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர், கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறோம், ஓகேவா. ஓகே, அப்படியே செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அண்ட் தோணும். எப்படி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சூப்பராக இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் வந்து ரீசெண்டாக போனோம், என்ன போலீஸ்க்கு தனியாக ஜீப்பு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க, டம்மு டம்முன் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்களோ. இப்போ வந்து நான் ஒரு இடத்த கிராஸ் பண்ணி வந்தேன், அங்கே வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு நாலு பேர் சண்டை போட்டுருந்தாங்க. எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டு காமி வந்துட்டேன், இல்லைனாலும் நம்ம நிப்பாட்ட மாட்டோம், அது வேறு பிரச்சனை. ஆனால் அவங்க சுத்தமாக அங்கே நிப்பாட்டில் அப்படியே கண்டுக்காமையே வந்துட்டேன் நம்ம பாட்டுக்கு. ஆனால் அப்போ ரெக்கார்டு பண்ணல, ரெக்கார்டு பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும். ஏன்னா பசங்க, வயசு பசங்க தண்ணி அடிச்சுட்டு சின்ன பசங்க, ஒரு எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணால் ஒரு லெவல் டுவெல்த் தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ வரும்போது நான் இன்றைக்கி தீபாவளி டைமுங்கிறனால எல்லா இடத்துலையும் ஒரு இதாக தான் கலவரமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. தேவையில்லாமல் இப்படி வந்துட்டேன் யோசிக்கிறேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இப்போ எந்த வழியாக போக போகிறோம் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க போத்தீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் போக போகிறோம். ப்ரோசன் மால் தான் போயிட்டுருக்கோம். ப்ரோசன் மால் போகிறது பெருசு இல்லை, நம்ம கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அதனால் இப்போவே நம்ம வீடியோ லென்த்தாக போச்சுன்னா அங்கே போயிட்டு இது பண்ண முடியாது, கேமராலேயே சார்ஜ் தீரப்போது. இப்போ சார்ஜ் பாதியாச்சு போட்டிருக்கோம், ஓகேவா. சரி, கேமரா இப்போதைக்கு அங்கே பார்த்தீங்களா எப்படி ஆடிட்டுருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே ஆடிட்டு வர்றாரு. நல்ல வேலை எப்படியோ தீபாவளி முடிஞ்சு, இல்லைன்னா இந்த டவுன் ஃபுல்லாக சரியான டிராஃபிக்காக இருக்கும். எப்படி தீபாவளி முடிஞ்சனால ஓரளவுக்கு தான் டிராஃபிக், சுத்தமாக டிராஃபிக்கே இல்லைன்னா பாருங்களேன். நல்லா டிராஃபிக் இல்லைன்னு தான் எச்சா பஸ் ஏறுறாங்களா, என்ன ஆசைப்பட்டு வந்துட்டேன். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ வந்து கேமரா பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கேமரா கன்ஃபியூம் பண்ணுறேன், ஓகேவா. சம்பவம் நான் சின்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒன் வேல் தெரியாமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரில, எனக்கு வழி மாறி வந்துட்டேன், ஓகேவா. வழி மாறி வந்துட்டு அப்போ இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஃப்ரெண்டெல்லாம் முன்னாடி போயிருக்காங்க, மறுபடியும் அவங்கள வேறு இது பண்ணணும், நான் வேறு பிடிக்கணும், விட்டால் தான் பிடிக்கணும். அவங்கள வேறு எங்கே போனான்னு தெரில, அவங்கள வேறு கண்டுபிடிக்கணும் இப்போது. சரி, ஒரு பிரச்சனை இல்லை, போகிற வழியில் பொறுமையாக போக சொல்லியிருக்கேன், போயிட்டுருப்பானு நினைக்கிறேன், பார்ப்போம். முன்னாடி தான் போயிட்டுருப்பாங்க. நான் வேறு ஒரு ஹெல்மெட் வாங்கணும்னு சொன்னேன், அது வந்துட்டு வாங்கணும், இப்போதைக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது, வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் ஐயோ ஃபோன் தெரிச்சிட போகுது, வாங்கணும்னு நினைக்கிறேன், பட் வாங்கணும், கூடிய விரைவில் நடக்கும் அது, ஓகேவா. ஓகே, அப்புறம் வந்துட்டு இப்போ ரீசா, இப்போ வந்து ஈஸா போயிருந்தோம், அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்தோம், அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஈஸா போயிட்டு ஒரு சில நிறைய கிளிப்பு, அதாவது வந்து நான் வந்து எதிர்பார்க்காத நிறைய கிளிப்ஸ்லாம் நடந்துச்சு, எல்லா இடத்துலையும் போலீஸ், ஓகேவா. ஆனால் அந்த ஒரு வீடியோவில் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு பிடிக்கல, அது விஷயம் நல்ல விஷயம். பிடிக்கிறது ஒரு பிரச்சனை, பிடிச்சா நம்ம வந்து காமிச்சிக்கலாம், ப்ராப்பரான எல்லா ப்ரூஃப் இருக்குது. பட் வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம ஏற்கனவே டைம் இல்லைன்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம், டைமும் வேஸ்ட் ஆகும். போய் நம்ம காந்திபுரம் அந்த லெஃப்ட் எடுத்து நம்ம காந்திபுரத்துக்கு போகணும், காந்திபுரத்துக்கு மேலே போய் அங்கேருந்து ஒரு பாலம் வரும், காந்திபுரம் பாலம், அது மேலே போய் அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோசன் மேல் போக முடியும், ஓகேவா. அதனால் வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக எடுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் பட்டன் டச் பண்ணிட்டுங்க மறக்காமல். நம்ம மேலே போகணும் பாஸ், அது இருக்கே. ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், நீங்கள் வந்து ஒவ்வொரு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு ஒரு எனர்ஜி அந்த மோட்டிவேட்டாக இருக்கும், ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுங்க, அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்த வீடியோ என்ன பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக ஆக்கும், ஓகேவா. ஒரு சில வீடியோக்கெலாம் நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல அந்த வீடியோக்கெலாம், நான் எதிர்பார்த்த வீடியோக்கெலாம் சப்போர்ட் கிடைக்க மாட்டேது, நான் எதிர்பார்க்காத வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்குது. அது வரைக்கும் ஃப்ரெண்டு வேறு வந்தானுங்க, எங்கே போயிருக்கானுன்னு தெரில, நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு நான் கண்டினியூ பண்ணுறோம்லாக, ஐயோ சரி நான் மறந்துக்கிட்டு இந்த பாட்டுவோம். நம்ம இப்போ வந்துட்டு காந்திபுரம் பாலம் ஏற போகிறோம்,
காந்திபுரம் பாலை ஏறி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாலை எங்கே முடியுதோ அங்கே இறங்கினா போதும். இறங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான், ஓகேவா? கொஞ்சம் தூரம் போனால் ப்ரோசோன் மேலே வந்துடும். இந்த கார் அப்போலேருந்து கொயின் கொயின் ஆர்ன் அடிச்சே கிடக்கிறாரு. ஸோ கடுப்பாக அது இந்த மாதிரி தான் பண்ணால் இரிட்டேட் ஆகும். டக்கு டக்குன்னு எப்படி பிரேக் போடுறாங்க? நமக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு சடன் பிரேக். பாருங்கள் போ, பாருங்கள் எப்படி ஆர்ன் அடிச்சு போகிறாரு. போட்டு போக மாட்டார். ஓகே, வீடியோலாம் ரொம்ப மோசம். அங்கே வந்து காந்திபுரம் பாலம் தெரியுதா பெருசு? இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கீங்க, அந்த பாலம் தெரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்டெல்லாம் முன்னாடி போயிட்டாங்களாம்மா, ஸ்லோவாக போக சொல்லியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் ஸ்பீடாக போய்க்கலாம், ப்ராடக்ட் ஸ்லோவாக போக சொல்லியிருக்கேன். பார்ப்போம் போயிடுவாங்களா இல்லை நம்ம அவங்கள பிடிச்சிருவாங்கன்னு. முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க, அங்கே நிற்கிறானுன்னு நினைக்கிறேன். முன்னிட்டுருக்காங்களே, ஊறிட்டு போகிறாங்களா? ஓய் கைஸ், நம்ம வந்துட்டு பாதி தூரம் வந்தாச்சு. இப்போ இந்த பாலை ஏறி அதுக்கப்புறம் மவுடி பாலை ஏறணுமா? என்னடா ஏன்டா கத்துறது? கார் ஆர்ன் இரிட்டேட் மீ அப்படின்னு சொல்லி போட்டுருவாமா? வேண்டாம்னு நினைக்கிறேன், பட்டு எனக்கு கிளியராக தெரில எந்த அளவுக்கு. சுத்தமாக சார்ஜ் இல்லை, அப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. மவுடி இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன், ஏன்னா இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார்ஜர் இருக்குது. எப்படி ஆஃப் ஆச்சுன்னு எனக்கே தெரில. ஓகேவா, கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் ஆன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோசோன் மாலுக்குள் இருக்கிறது மட்டும் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ரோட் வியூ அதிகமாக இல்லை, ப்ரோசோன் மாலு வரப்போகுது, ஓகேவா? சரி, லவ் யூ, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரே நிமிஷம், நம்ம ப்ரோசோன் மால்கிட்ட வந்தாச்சு. நம்ம வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரோசோன் மால் தாண்டி போயிட்டோம். அந்த பக்கம்லாம் வழி இருக்குது, பட் வந்துட்டு அந்த பக்கம் போனால் உங்களுக்கு அவ்வளோ இதாக நான் வந்துட்டு காமிக்க முடியாது, அதனால் இந்த வழியாக வந்தாச்சு, ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த வழியாக தான் நம்ம ப்ரோசோன் மாலுக்கு போக போகிறோம். கொஞ்சம் ஒரு பிரச்சனையில் போயிடலாம், பட் வந்துட்டு ஒரே நிமிஷம் நான் வழி இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டேனே. ஓகே, நமக்கு ப்ரோசோன் மாலுக்கு வந்துட்டோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணேன், பட் இருந்து ரெக்கார்ட் ஆகலை. இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? இதை எப்படி நான் எடிட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியல.